वेलकम स्टूडेंट्स 8th सेवन मैथ्स फोर्थ चैप्टर लाइफ मैथमेटिक्स एक्सरसाइज 4.3 एक्सरसाइज 4.3 कंपाउंड इंटरेस्ट अब पाकपो अदान फॉर्मुला फर्स्ट वन सिंपल इंटरेस्ट पाकल I equal to PNR by 100 P अब मेन्शन पड़े अब प्रिंसिपल नम्बर एव्वो अमौंट इन्वेस्ट पड़ रहा अंत प्रिंसिपल नेक्स्ट नंबर आफ इयर एव्वो इयर नेक्स्ट वन रेट आफ इंट्रस्ट एतना पर्संटेज के इंट्रस्ट अब When the interest is compounded annually, इप्पो compounded काना formula पाक पोरों, A equal to P into 1 plus R by 100 whole power N. इप्पो इन्द first one formula, interest वंदु ओवर वर्षितुं calculate पन्रद अबडीना, A equal to P into 1 plus R by 100 whole power N. A अबडीनरदु overall amount, P principal, 1 plus R by R rate of interest, N वंदु number of year. Second formula, when the interest is compounded halfway, இது வந்து இயர்லி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ணுறது இது வந்து அரை வருஷத்துக்கு ஒரு தடவை அரை வருஷம் அப்படிங்கும்போது சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ணுறாங்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா செகண்ட் ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் டூ என் இப்போது ஹாஃப் இயர்னு சொல்லியிருக்கோமா அதனால ஒன் பை டூ இந்த ஃபஸ்ட்டு உள்ள ஃபார்முலா தான் ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் இங்கே ஹாஃப் வெளி அப்படிங்கிறதால ஹாஃப் அப்படின்றது ஒன் பை டூ பாதி இயரில் பாதி ஸோ இங்கே என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன் பை டூவை மல்டிப்ளிகேஷனில் கொடுக்குறோம் பவரில் டூ என் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை டூ ஹண்ட்ரட் டைரெக்டாக நம்ம இந்த ஃபார்முலா கூட எழுதிக்கலாம் இந்த டூ ஹண்ட்ரட் எப்படி வந்தது அப்படின்னா இந்த ஒன்னோட ஆரை மல்டிப்ளை பண்ணுறோம் ஆறு கிடைக்குது டூ இன்ட்டு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஹோல் பவர் டூ என் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஒன் பை டூவை தனியாக வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை இந்த டூ ஹண்ட்ரடை டூவை மல்டிப்ளை பண்ணி டூ ஹண்ட்ரடாக எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் டேரெக்டாக இந்த ஃபார்முலாவே ரைட் பண்ணிக்கலாம் ஸோ ஹாஃப் இயர்லி அப்படிங்கும்போது பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை டூ ஹண்ட்ரட் ஹோல் பவர் டூ என் தேர்ட் ஒன் வென் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் குவார்ட்டர்லி குவார்ட்டர்லி அப்படிங்கும்போது ஒன் இயரை ஈவனாக பிரிக்கிறோம் ஒன் இயரை ஈவனாக பிரிக்கும்போது ஃபோர் ஃபோர் மந்த்ஸாக கால்குலேட் பண்ணலாமா ஸோ ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் குவார்ட்டர்லி அப்படிங்கிறதால குவார்ட்டர் ஒன் பை ஃபோர் கால் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் ஃபோர் என் ஹாஃப் இயர்லி அப்படிங்கும்போது என்ன மென்ஷன் பண்ணோம் ஒன் பை டூ கொடுத்தோம் இங்கே பவரில் டூ என் இருந்தது இதுவே குவார்ட்டர்லி அப்படிங்கிறதால ஒன் பை ஃபோர் பவரில் ஃபோர் என் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஃபோரை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் ஆர் பை ஃபோர் ஹண்ட்ரட் ஹோல் பவர் ஃபோர் என் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வென் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஆன்வலி பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃபர்ஸ் இயர்ஸ் பை இயர் ஃபோர்த் ஒன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறோம் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்வலுக்கு தான் கால்குலேட் பண்ணுறோம் பட் இங்கே எப்படி இருக்குது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃபர் ஆகுது இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃபர் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் இயர் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே ஃபோர் இயருக்கு ஒரு இயருக்கு ஒரு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் அடுத்த இயருக்கு ஒரு 15% கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் தேர்ட் இயருக்கு ஒரு 20% கொடுக்குறாங்க அந்த மாதிரினா அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஏ பை ஹண்ட்ரட் இங்கே ஆர் பை ஹண்ட்ரட் கொடுத்தோம் இல்லையா இங்கே ஏ பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் பி பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் சி பை ஹண்ட்ரட் ஏன் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃபர் ஆகுது அதனால் ஏபிசி அப்படின்னு த்ரீ வேரியபிளில் எடுத்திருக்கோம் வென் ஏபிசி ஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் ஏபிசி அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மென்ஷன் பண்ணுதீங்க நெக்ஸ்ட் ஒன் வென் இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஆன்வலி பட் த டைம் பீரியட் இஸ் ஃப்ராக்ஷன் சே ஏ பி பை சி இயர்ஸ் இங்கே இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறோம் எப்படி அப்படின்னா ஆன்வலுக்கு தான் டைம் வந்து டூ இயர்ஸ் ஒன் இயர்ஸ் அப்படி இல்லாமல் டூ அண்ட் ஆஃப் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் த்ரீ அண்ட் ஆஃப் இயர் அந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்குது இயர் வந்து எப்படி இருக்குது ரெண்டரை வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த மாதிரிலாம் ஃப்ராக்ஷனில் இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் ஏ இங்கே நம்பர் ஆஃப் இயர் இந்த ஏ அப்படின்றது ஒரு ஹோல் நம்பர் இருக்கும் இல்லையா ஒன்றரை வருஷம் அப்படிங்கும்போது இந்த ஒன் இங்கே மென்ஷன் ஆகும் ரெண்டரை வருஷம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த டூ வந்து இங்கே மென்ஷன் ஆகும் 1 ப்ளஸ் பி பை சி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் பி பை சி அப்படின்றது அந்த ஃப்ராக்ஷன் நம்பர் இப்போ டூ அண்ட் ஆஃப் இயர் அப்படின்னா டூவை இங்கே நோட் பண்ணிவிட்டு ஹாஃப் இந்த பி பை சிக்கு பதிலாக ஹாஃப் இன்ட்டு ஆர் அப்படின்னு ரைட் பண்ணுவோம் இப்போ காம்பவுண்ட் ஆன்வலிக்கான ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா ஐக்குவல் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் காம்பவுண்ட் ஆன்வலி செகண்ட் ஒன் காம்பவுண்டோட ஹாஃப் வலி ஹாஃப் வலிங்கும் போது இங்கே டூ மென்ஷன் ஆகுது பவர்லையும் டினாமினேட்டர்லையும் நெக்ஸ்ட் ஒன் குவார்ட்டர்லி அப்படிங்கும்போது ஒன் பை ஃபோர் பவரில் ஃபோர் என் வரும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா
fourth formula a by 100 b by 100 c by 100 next fifth one year வந்து நமக்கு fraction ல இருக்கு அப்படினா fifth formula a equal to p into 1 plus r by 100 whole power a a plus b by c into r by 100 simple and compound interest kana formula base panni or example sum paakalam to find the compound interest on 20000 for 4 years at 10% per annum compound annually and compare it with the simple interest obtained for the same compound interest find out panna solirukanga find out pannite idha simple interest oda compare panni paarenga appdin solirukanga first calculating the compound interest simple interest already 7th standard nama paathirukom the simple interest kana formula enna solirukom I equal to PNR by 100. இங்க கொடுத்திருக்க values given value write பண்றோம். First on எவ்வளவு invest பண்றாங்க? 20000 for 4 years at 10% per annum. எவ்வளவு invest பண்றாங்க? 20000 P. Then years என்ன letterல mention பண்ணுவோம்? Number of year N equal to 4 years R equal to 10%. Formula apply பண்ணலாமா? I equal to P ஓட value 20000 into N ஓட value 4 into r oda value 10 divided by 100 cancel pannalam inge ulla 0 0 ku numerator la 2 0 cancel aayirum then 200 into 4 into 10 idha multiply pannom appadina enna kadaikudhu 8000 kadaikudhu ipo 20000 invest pandranga evlo year ku 4 year ku 10% rate of interest அப்படி கொடுக்கும்போது எவ்வளவு இன்ட்ரஸ்ட் கிடைக்குது அப்படினா 8000 கிடைக்குது இது சிம்பிள் இன்ட்ரஸ்ட்ல இதுவே காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்னா என்ன அதுக்கான அமௌண்ட் எவ்வளவு அப்படினு ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க சொல்றாங்க கால்்குலேட்டிங் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் பிரின்சிபல் ஃபார் தி 1 இயர் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க 20000 இன்ட்ரஸ்ட் ஃபார் தி 1st இயர் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா PNR by 100 P ஓட வேல்யூ 20000 into என்னோட வேல்யூ 1 இங்க வந்து என்னோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிட்டோம் 4 னு எடுத்துக்கிட்டோம் இங்க என்ன எடுக்கறோம் என்னோட வேல்யூ 1 னு சப்ஸ்டிட் பண்றோம் ஏ 1 னு சப்ஸ்டிட் பண்றோம் அப்படினா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் அப்படினா இங்க டோட்டலா 4 இயர் கொடுத்தாலும் ஒவ்வொரு இயருக்கும் தனித்தனியா தான் கால்குலேட் பண்ணுவாங்க அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் இதுவே 5 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படினா நம்ம இத 5 டைம்ஸ் கொடுக்கணும் ஒவ்வொரு இயருக்கும் தனித்தனியா கால்குலேட் பண்ணனும் இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் சோ அதனால என்ன பண்றோம் நம்பர் ஆஃப் இயர 1 னு கொடுக்கறோம் டிவைடட் பை 100 இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 2000 கிடைக்குது அப்ப 1 இயரோட எண்ட்ல எவ்வளவு இன்ட்ரஸ்ட் கிடைக்குது 2000 ஆ இருக்கு அப்ப அந்த இயர் முடியும் போது எவ்வளவு இன்ட்ரஸ்ட் வந்திருக்கு அதுக்கு 2000 கிடைச்சிருக்கு இந்த 2000 ஓட அந்த இயர்ல ஓவர் ஆல் அமௌண்ட் என்னன்னு பாப்போம் அமௌண்ட் அட் தி எண்ட் ஆஃப் 1 இயர் p i நம்ம எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்காங்களோ அந்த அமௌண்டோட இன்ட்ரஸ்ட் ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்குது 22000 கிடைக்குது இப்போ இந்த 1st இயரோட எண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு ஓவர் ஆலா 22000 நெக்ஸ்ட் 2nd இயருக்கு போடுவோம் பிரின்சிபல் ஃபார் தி 2nd இயர் இப்போ ஓவரால் அமௌண்ட் என்ன கிடைச்சது ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் என்ன இருந்ததோ அதுதான் செகண்ட் இயர்க்கான பிரின்சிபலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் 22000 இன்ட்ரெஸ்ட் ஃபார் த செகண்ட் இயர் சேம் இந்த பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் 22000 இன்ட்டு 10 வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காமன் தான் 10 இன்ட்டு நெக்ஸ்ட்டு 1 இயர் இங்கே வந்து இயர் 2 நோ 3 நோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரைட் பண்ணக்கூடாது இயர் வந்து 1 தான் கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கும் கால்குலேட் பண்ணுறதால இயர் வந்து 1 கொடுக்கணும் 22000 into 10 into 1 divided by 100 simplify பண்ணும்போது 2200 இருக்கு இன்ட்ரஸ்ட் நெக்ஸ்ட் அந்த செகண்ட் இயர் எண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கும் அப்படினு அந்த 22000 ஓட இந்த 2200 ஆட் பண்றோம் ஆட் பண்ணோம் அப்படினா என்ன கிடைக்குது 24200 இங்க எவ்வளவு பிரின்சிபல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணமோ அந்த அமௌண்டோட இந்த இன்ட்ரஸ்ட் ஆட் பண்றது தான் அந்த இயர் எண்ட்ல இருக்க அமௌண்ட் நெக்ஸ்ட் 3rd இயருக்கு கால்குலேட் பண்றோம் இந்த பிரின்சிபல் ஃபார் த 3rd இயர் அப்படிங்கிறது செகண்ட் இயர் எண்டில் என்ன கிடச்சதோ அதுதான் 3rd இயர்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் என்ன இருக்குது 24200 இருக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபார் த 3rd இயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் பியோட வேல்யூ 24200 இன்ட்டு என் ஆரோட வேல்யூ 100 இன்ட்டு என் என்ன சொல்லியிருக்கோம் 1 டிவைடட் பை 100 சிம்பிளிஃபை பண்ணுறோம் பண்ணும்போது என்ன கிடைக்குது 2420 கிடைக்குது அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் த 3rd இயர் இந்த 3rd இயர்க்கான அமௌண்ட் என்ன பண்ணுவோம் இங்கே என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதோ அதையும் எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட்டு எடுத்துக்கிட்டோமோ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணும்போது 26620 அப்போ எண்ட் ஆஃப் த 3rd இயரில் இவ்வளோ அமௌண்ட்டு கையில் இருக்குது நெக்ஸ்ட் இதுதான் 4th இயருக்கான பிரின்சிபல் பிரின்சிபல் ஃபார் த 4th இயர் ஈக்குவல் டு 26620 ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் பியோட வேல்யூ இன்ட்டு ஆரோட வேல்யூ 10 இன்ட்டு என்னோட வேல்யூ 1 டிவைடட் பை 100 சிம்பிளிஃபை பண்ணும்போது
2662 கிடைக்குது. அப்போ ஃபோர்த் இயரில் ஓவரால் அமௌண்ட் என்ன அப்படின்னா இந்த பிரின்சிபலையும் இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 29,282 கிடைக்குது. இப்போ ஃபோர்த் இயர் எண்டில் அவங்கக்கிட்ட இருக்க ஓவரால் அமௌண்ட் எவ்வளோ, 29,282. இது ஓவராலாக இருக்க அமௌண்ட்டு. இப்போ இதில் பிரின்சிபல் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ வந்திருக்கு, வட்டி மட்டும் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறோம், அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபோர் இயர்ஸ், அதாவது சிஐன்னு சொல்லலாம். இது என்னென்னு சொல்லலாம், சிஐன்னு ரைட் பண்ணலாம். சிஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஏ அப்படின்றது இப்போ ஃபைனலாக நம்ம இன்ட்ரெஸ்டோட சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அமௌண்ட்டு 29,282 மைனஸ் பி. எவ்வளோ ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணோம், எவ்வளோ கையில் இருந்தது ஸ்டார்டிங்கில், 20,000 இருந்தது. இப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்குது, 9,282 கிடைக்குது. இப்போ ஃபோர் இயர்க்கு அப்புறம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, 9,282 இருக்குது. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கிடைச்ச அமௌண்ட்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு, 8,000 கிடச்சிருக்கு. அங்கே 9,000 சம்திங் இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ இருக்குது, 8,000 இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 8,000, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அதாவது இன்ட்ரெஸ்ட் வட்டி 9,282 இருக்குது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது அதிகமாக இருக்குது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் வட்டி வந்து அதிகமாக வந்திருக்கு. அப்போ இதுலேருந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகும். அதாவது ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கிற வட்டியை கொண்டு போய் அடுத்த வருஷம் அந்த அசலோட சேர்த்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால தான் இங்கே அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். இப்போ சிம்பிள் அண்ட் காம்பவுண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் இல்லையா, இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸசைஸ் 4.3 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் அதை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.